ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது செல்கின்ற பாதை சரியானது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஆதரவு தொடர்ந்தும் இருக்கும் எனவும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐம்பத்தி எட்டு இராணுவ அதிகாரிகள் வெளிநாடுகளில் கைது செய்யப்படக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆறாம் தகுதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு இராணுவ அதிகாரிகளை வெளிநாடுகளில் வைத்து கைது செய்ய முடியும் என தெற்கு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த ராணுவ வீரர்களின் பெயர் பட்டியல்களை தீர்மானத்தை சமர்ப்பித்த முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆறாம் தொகுதி சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இருபது நாடுகள் வாக்களித்துள்ளது இதேவேளை இந்த தீர்மானத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றிக் கொள்வதற்கு சுமார் பதினெட்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை புலி ஆதரவு புலம்பெயர் சமூகம் செலவிட்டுள்ளதாக அந்த தெற்கு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்பின் ஊடாக இடம்பெயரக்கூடிய பயங்கரவாத சாத்தியக்கூறுகளை சமாளிப்பதற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஒன்றை அமைக்குமாறு தமிழக அரசாங்கத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணியான பி ஜெகன்காந்த் என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக உள்ள விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் செயற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலமாக கடற்பரப்பின் ஊடாக மீண்டும் இலங்கைக்குள் விடுதலை புலிகள் ஊடுருவக் கூடும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மிகப்பெரிய பிறந்த நாள் பரிசு ஒன்று காத்திருப்பதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அன்று மஹிந்த ராஜபக்ஷ தனது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி வருகின்றார் அதற்கமைய அந்த நாளில் பொது ஜன கட்சி உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிறந்த நாள் விசேட பரிசை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அன்றைய தினம் அவருக்கு பிரதமர் பதவி மீண்டும் பரிசாக வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக பொது ஜன கட்சியில் உள்ள தகவல்கள் தெரிவித்துள்ளது அதற்காக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதத்தை தயார் செய்ய பொது ஜன கட்சிகள் உறுப்பினர்கள் தற்போது தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இலங்கையில் பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் அதிகமானோர் எதிர்காலத்தில் தற்கொலையில் ஈடுபடும் நிலை ஒன்று உருவாகி கொண்டு இருப்பதாக சிறுவர் உளவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணத்தை தூண்டும் ஒரு கும்பல் நாடளாவிய ரீதியில் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தற்போது வரை பலரையும் இரையாக்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே பெற்றோர்கள் மாணவர்கள் மீது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தெற்கு அயர்லாந்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வடி விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் நான்கு ஆண்கள் மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது